வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் அண்ட் ஹெல்தி. இன்னைக்கு நம்ம வீடியோல கொழுப்பு குறைந்த பால் மற்றும் தயிர் வீட்டிலே எளிமையான முறையில எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். விலங்குகளின் பால்ல சாச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பின் அளவு அதிகமா இருக்குது. அதனால அந்த அனிமல் மில்கை நம்ம கண்டினியூஸா அநேக நாட்கள் எடுத்துட்டே இருக்கும்போது அந்த கொழுப்பு நம்ம ரத்தத்துல அதிகமாகி அது பல நோய்களுக்கு காரணமா அமைஞ்சிருது. அதனால அந்த மாதிரி வராம தடுக்கவும் ஏற்கனவே ரத்தத்துல கொழுப்பின் அளவு அதிகமா இருக்கும், ஆனா அவங்களுக்கு தாவர விதைகளிலிருந்து வரக்கூடிய பாலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இல்லாம இருக்கும், அல்லது அது பிடிக்காம கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்காகவும் இந்த லோ ஃபேட் மில்க் அப்புறம் கர்டு வீட்டுல எப்படி பண்ணதுன்னு பாக்கலாம். இப்ப நான் கொழுப்பு குறைஞ்ச பால் பண்ணதுக்கு இந்த பாத்திரத்துல 1.5 லிட்டர் அளவுக்கு பால் வச்சிருக்கேன், அதை அந்த பாத்திரத்துல ஊத்திக்கிறேன். இப்ப இந்த பாலை ஹை ஃபிளேம்ல நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவு இந்த பால் பண்ணும் போது நீங்க ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஏன்னா நிறைய நேரம் நம்ம சிம்ல வைக்க வேண்டியது இருக்கும், அப்போ உங்களுக்கு அதை அடி பிடிக்காம இருக்கும். இப்ப பால் நல்லா கொதிக்குது, நான் இப்ப அடுப்ப சிம்ல வச்சுக்கிறேன். இனி நமக்கு பால் ஒரு 8 ல் இருந்து 10 நிமிஷம் அப்படியே சிம்ல இருக்கட்டும். இப்ப இந்த பாலை சிம்ல நம்ம 10 நிமிஷம் வச்சுக்கிட்டோம். இப்ப நான் அடுப்ப ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த பாலை இப்ப 2 ல் இருந்து 3 மணி நேரம் நம்ம அப்படியே ஆற வச்சுக்கலாம். பால் நல்லா ஆறுவது வரை இதை மூட வேண்டாம். கண்டிப்பா மூடணும், ஏதாவது விழுந்துறேன்னு உள்ளவங்க அரிப்பு மாதிரி இது மாதிரி ஏதாவது வச்சு மூடிக்கோங்க. இப்ப 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப இந்த பால்ல மேல படிஞ்சிருக்க கூடிய இந்த ஆடைய நான் மெதுவா இப்படி விலக்கி அதை நான் எடுத்துக்கிறேன். பால ஒரு 10 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம், ஒரு ராத்திரி ஃபுல்லா கூட நீங்க வச்சுக்கலாம். மீதி வரக்கூடிய ஆடையை நம்ம காலையில நீக்கிக்கலாம். இந்த ஆடை உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இது நிறைய சேரு தூர நீங்க ஒரு பாக்ஸ்ல அடைச்சி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டே வந்தா அதுல இருந்து வெண்ணெய் நெய் கூட எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு 13 மணி நேரம் ஆயிருக்கு. நம்ம பாலை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சிருக்கோம். இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மேல ஒரு மஞ்சள் கலர் லேயர் மாதிரி தனியா அந்த ஆடை கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு. அதை முடிஞ்ச அளவு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த பாலை நான் வடிகட்டிக்கிறேன். முடிஞ்ச அளவு நம்ம அந்த ஆடைய இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இந்த பாலாடை நமக்கு அரிப்பிலையும் இந்த பாத்திரத்திலையும் கூட கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த பால் நமக்கு இப்ப ஓரளவு லோ ஃபேட் மில்கா நமக்கு கிடைச்சிருக்கு. இதை நீங்க இப்போ டீ காஃபி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தயிர் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாலோட கொழுப்பை இன்னும் குறைக்கிறதுக்கு இந்த பாலை நான் திரும்பவும் ஒரு 8 ல் இருந்து 10 நிமிஷம் சிம்ல வச்சு சூடு பண்ணிக்கிறேன். இந்த பால் 10 நிமிஷமா நமக்கு சிம்ல கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப இதை ஆஃப் பண்ணிக்கிட்டோம். இது 2 மணி நேரம் இருக்கட்டும். ஆறின பிறகு கொழுப்பை நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு 1.5 மணி நேரம் தான் ஆயிருக்கு. இப்ப பாருங்க, இந்த ஆடை தனியா நமக்கு வந்திருக்கு மேல எப்படி படந்து. இப்ப அந்த ஆடையை நம்ம பிரிச்சுக்கலாம். எல்லா ஆடையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்ப அந்த பாலை நான் வடிகட்டிக்கிறேன். நம்ம வடிகட்டும் போது இன்னும் ஏதாவது மீதி இருக்க கொழுப்பு இருந்ததுன்னா வந்துடும் நமக்கு. அதுக்கப்புறம் நீங்க இந்த பாலை ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல. பால் இந்த மாதிரி நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்பப்போ உங்களுக்கு தேவையோ அந்த டைம்ல நீங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன கொழுப்போட அளவு உங்களுக்கு குறைஞ்சி கிடைக்கும். இப்ப நமக்கு லோ ஃபேட் மில்க் கிடைச்சிருச்சு. இப்ப லோ ஃபேட்ல நம்ம தயிர் பண்ணதுக்கு இந்த பாலை ஒரு 6 ல் இருந்து 8 நிமிஷம் நம்ம சிம்ல சூடு பண்ணிக்கலாம். நம்ம சூடு பண்ணி அந்த பால் கொஞ்சம் வார்மா இருக்கும் போது நமக்கு தயிர் நல்லா செட் ஆகி கிடைக்கும். பாலை இப்ப நான் சிம்ல ஒரு 6 நிமிஷம் சூடு பண்ணி வச்சிருக்கேன். சிம்ல பாலை 6 நிமிஷம் சூடு பண்ணி நான் வச்சிருக்கேன். தயிர் பண்ணதுக்கு இந்த பாத்திரத்துல 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் நான் கலந்துக்கிறேன். இந்த தயிர் ஏற்கனவே லோ ஃபேட் மில்க் வச்சு நம்ம பண்ணாதான். இந்த தயிர்ல எந்த கட்டியும் இல்லாம கொஞ்சம் நம்ம கரைச்சிக்கலாம். இப்படி இப்ப இந்த பாலை நம்ம ஊத்திக்கலாம். இப்ப இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்படி கலந்து
மூடி வச்சிடலாம். சம்மர் டைம்ல இது நமக்கு 5 ல இருந்து 6 மணிக்குள்ளே செட் ஆயிடும். கொஞ்சம் விண்டரா இருந்தனா ஒரு 8 ல இருந்து 10 மணிக்குற வரை வைக்கணும். வைக்கும் போது கொஞ்சம் க்ளோஸ்டான பிளேஸ்ல வச்சிடுங்க. அப்ப ஈஸியா உங்களுக்கு செட் ஆகி கிடைக்கும். இப்போ நம்மளோட கொழுப்பு குறைந்த தயிர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்ப நம்மளோட கொழுப்பு குறைந்த பால் தயிர் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த தயிரை நீங்க யூஸ் பண்ணதுக்கு முன்னாடியும் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த yellow கலர்ல தெரியக்கூடிய இந்த ஆடை மாதிரி இருக்கத கொஞ்சம் நீங்க நீக்கிக்கலாம். நீக்கிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு முழுமையான பசும் பால் ஒரு கப் அளவுக்கு நம்ம எடுக்கும் போது அதுல கெட்ட கொழுப்போட அளவு 3.2% வரை இருக்குது. இந்த மாதிரி நம்ம அத கொழுப்பு நீக்கும் போது அதோட அளவு கொழுப்போட அளவு 1.5 வரை குறையதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. Thank you friends. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. எளிமையான முறையில் ஆரோக்கியமாய் வாழலாம். Simple and healthy.